ஃபிட் என 280 நாட்கள் நடைபெற்ற ஓட்டம் மற்றும் நடைப்பயிற்சி போட்டி உடல் ஆரோக்கிய விழிப்புணர்வில் கோவை பாய்ஸ்ட்ரஸ் ரன்னிங் குழுவினரின் அசத்தல் முயற்சி. கோவையில் உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 280 நாட்கள் 40,000 கிலோமீட்டர் ஓடி 50 பேர் கொண்ட குழுவினர் அசத்தல். கோவையில் தினமும் காலை மற்றும் மாலை ஓட்டம் மற்றும் நடைப்பயிற்சி செய்பவர்கள் இணைந்து பாய்ஸ்ட்ரஸ் எனும் ரன்னிங் குழுவை உருவாக்கியுள்ளனர். இளம் வயது, நடுத்தரம் மற்றும் மூத்தோர் என 160 மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு ஓட்டத்திறன் வளர்ப்பு ஆரோக்கிய வாழ்வை மையமாக வைத்து இந்த குழு இயங்கி வருகின்றது. இந்நிலையில் உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பாய்ஸ்ட்ரஸ் குழுவினர் கோவிட் 2024 என புதிய மெகா சேலஞ்ச் போட்டியை கடந்த ஜனவரி மாதம் துவக்கினார். அதன்படி சுமார் 50 மேற்பட்டவர்கள் இணைந்து தினமும் ஓட்டம் மற்றும் நடைப்பயிற்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு போட்டிகளில் கலந்து கொண்டனர். சுமார் 280 நாட்கள் தொடர்ந்து 40,000 கிலோமீட்டர் தூரமாக ஓடி தங்களது திறன்களை வெளிப்படுத்திய நிலையில் இதற்கான நிறைவு மற்றும் பரிசு வழங்கும் விழா கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள விஜய் பார்க்கின் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது. பாஸ்ட்ரஸ் குழுவின் தலைவர் விஜய் பார்க்கின் ஓட்டல் நிர்வாக இயக்குனர் கோவை ரமேஷ், செயலாளர் டாக்டர் வேலாயுதம் மற்றும் பொருளாளர் வேத நாயகம் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். விழாவில் கௌரவ அழைப்பாளராக ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் மேலாண்மை இயக்குனர் சிவகணேஷ் கலந்து கொண்டு பாஸ்ட்ரஸ் குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இளம் வயதினர் முதல் 40 வயதை கடந்தவர்களும் பெருவாரியாக பங்கேற்ற குழுவினர் கூறுகையில், தனிப்பட்ட முறையில் தங்களின் ஆரோக்கியத்தை பேணி காக்கவும் நோய் நொடிக்கிற்று நாள் முழுவதும் தங்களை புத்துணர்வாக வைக்கவும் இந்த போட்டி மிகவும் உதவியதாகவும் இனிவரும் ஆண்டுகளில் இது போன்ற போட்டிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கூறினர்.